அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 8 தலைப்பு அறுவடையாளர்களின் கூக்குரல். பக்கம் 549 முதல் 555 வரை. கோதுமையை பொறுத்தமட்டில் தேவை விநியோக கொள்கையை நாம் அசட்டை செய்ய முடியாது. அது நடைமுறையில் இருப்பதாகவே நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் உலகத்தின் உற்பத்தியில் அளவுக்கு அதிகமான விநியோகம் இல்லாததாகவே காட்டப்படுகிறது. திரு லின்போம் அவர்களின் புள்ளி விவரத்தை உண்மையில் நாம் பார்த்தோம். அதன்படி உலக ஜனத்தொகை பெருக்கத்தின் அளவிற்கு நிகராக கூட கோதுமை விநியோகம் இருக்கவில்லை. மேலும் பார்க்க போனால் 1892 தான் உலக சரித்திரத்திலேயே கோதுமை விளைச்சலானது மிக அதிகமாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வருடம் நியூயார்க் நகரில் ஒரு கலம் கோதுமையின் விலை 90 சென்ட். பிற தானியங்களின் விலை ஒரே சீராக சரிந்து கடைசியில் கடந்த சில வருடங்களாக இருக்கும் செயற்கையான விலையேற்றத்தை அடைந்தது. உலகெங்கும் நிலவி வரும் குறிப்பிட்டதொரு விசேஷமான சூழ்நிலையினால்தான் விலைவாசி இவ்வளவிற்கு ஏறுகிறது. ரஷ்யா, அர்ஜென்டினா குடியரசு, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் பிற நாடுகளின் கோதுமை விலைகள் சராசரிக்கும் குறைவானதே. ஆனால் இந்தியாவில் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு எப்போதும் தேவைக்கு அதிகமான விளைச்சலே இருக்கிறது. அதே சமயம் 3 கோடியே 50 லட்சம் ஜனத்தொகை திடீரென பஞ்சத்தால் பாதிக்கப்படும் போது பற்றாக்குறையை சமாளிக்க அமெரிக்காவின் கோதுமை உதவி செய்யும்படி ஆகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை 1892 கூட உலகம் காணாத அதிகப்படி விளைச்சலின் போது ஒரு மரக்கால் 1.30 டாலராக கோதுமை விற்கும் நிலையில் 1892 ஒரு அவுன்ஸ் வெள்ளியானது 87 சென்ட் தங்கத்திற்கு இணையாக இருந்தது. 1873 நிலவிய கோதுமையின் விலையானது பொருளாதார நிலவரப்படி ஒரு மரக்கால் ஏறக்குறைய 1.90 டாலருக்கு வெள்ளியில் 1896 இந்தியாவிற்கு விற்கும் அளவிற்கு முன்னேறிவிட்டது. இதற்கும் மேல் இந்த விஷயத்தை பொறுத்தமட்டில் சில உண்மை நிலவரங்களை நாம் கவனிக்க வேண்டும். இதே காரணத்தினால்தான் மிதமிஞ்சிய உற்பத்தியினால் அல்ல என்று நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளில் கோதுமையின் விலை வீழ்ந்துவிட்டது. பிற பொருட்களுடைய விலையும் கூட இதோடு ஒப்பிடும் போது சிறிது இறங்கிவிட்டது. உதாரணமாய் 1878 1894 ஒப்பிட்டு பார்க்கும் போது நியூயார்க் நகரில் அந்த காலகட்டத்தில் நிலவிய விலை விவரம் கீழே உள்ளது. ரயில் ஒரு மரக்கால் 1878 0.65 டாலராகவும் 1894 0.68 டாலராகவும் இருந்தது. ஓட்ஸ் ஒரு மரக்கால் 1878 0.33 டாலராகவும் 1894 0.37 டாலராகவும் இருந்தது. சோளம் ஒரு மரக்கால் 1878 0.52 டாலராகவும் 1894 0.51 டாலராகவும் இருந்தது. கெண்டக்கி புகையிலை ஒரு பவுண்ட் 1878 0.07 டாலராகவும் 1894 0.95 டாலராகவும் இருந்தது. மாட்டிறைச்சி மொத்த வியாபாரம் 1878 0.525 டாலர்களாகவும் 1894 0.55 டாலராகவும் இருந்தது. பன்றி இறைச்சி மொத்த வியாபாரம் 1878 0.4225 டாலராகவும் 1894 0.55 டாலராகவும் இருந்தது. வைக்கோல் ஒரு டன் 1878 7.25 டாலராகவும் 1894 8.50 டாலராகவும் இருந்தது. கீழே கோதுமை பருத்தி வெள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதை ஒப்பிட்டு பார்த்ததால் ஒரே வித பாதிப்பை காணலாம். காரணம் கிறிஸ்தவ தேசங்களில் வெள்ளி விலை நிர்ணய மாற்றத்தால் என்று தெரியும். பருத்தி ஒரு பவுண்ட் 1878 0.11 டாலர்களாகவும்
1894 0.07 டாலர்களாகவும் இருந்தது. கோதுமை ஒரு பவுண்ட் 1878 1.20 டாலர்களாகவும் 1894 0.61 டாலர்களாகவும் ஆனது. வெள்ளி ஒரு அவுன்ஸ் 1878 1.15 டாலர்களாகவும் 1894 0.635 டாலர்களாகவும் ஆனது. ஆனால் கிறிஸ்தவ ராஜ்யங்களின் மீது உற்பத்தி விநியோக சட்டமானது வெள்ளியின் தரக்குறையை திணித்திருக்க கூடாதா என்று சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். அதிகமான அளவில் பெருகி வருவதாலேயே வெள்ளியின் விலை இறங்கி இருக்க கூடாதா என எந்த திட்டத்தினாலும் தங்கத்தின் மதிப்பை கூட்ட முடியவில்லையே, இல்லை என்று நாம் பதிலளிக்கின்றோம். பின்னாட்களில் வெள்ளி மற்றும் தங்கத்தின் உற்பத்தி அதிக அளவே இருந்த போதும் பொதுவான வியாபாரம் மற்றும் ஜனத்தொகையின் வளர்ச்சியானது விகிதாச்சாரத்தில் மிக மிக அதிகமாகவே இருந்தது. உலகில் மொத்த தங்கம் மற்றும் வெள்ளியின் கையிருப்பு யாவுமே நாணயமாக அறிவிடப்படுமாயின் உலக வியாபாரத்துக்கு அது முற்றிலும் போதுமானதே அல்ல. அதை சமன்படுத்த அரசாங்க வங்கி மற்றும் வர்த்தக நோட்டுகள் பத்திரங்கள் யாவும் தேவைப்படும். 1896 நாணயமாக்கப்பட்ட நாணயமாக்கப்படாத உலகத்தில் தங்கம் யாவும் கணக்கிடப்பட்டது. அது 6000 மில்லியனுக்கு குறைவில்லாமல் இருந்தது. அதாவது 600 கோடி டாலர்கள் குறைவில்லாமல் இருந்தது. அதே சமயம் அமெரிக்க நாட்டில் பொதுவான மற்றும் தனிப்பட்ட கடன் தொகை இதைவிட 3 மடங்கு அதிகமாக இருந்தது. ரஷ்யா 1873 முன் சில காலம் அச்சிடப்பட்ட பணத்திற்கு பதிலாக வெள்ளி நிர்ணயத்தை கொண்டு வர முயற்சி செய்தது. ஆனால் அதற்குரிய வெள்ளி போதுமான அளவு கையில் இல்லாமையால் இன்னும் காகிதத்தாள்களிலேயே ரஷ்யா நிற்கிறது. இந்த வெள்ளி விலைச்சரிவு ஏற்கனவே ஆராயப்பட்டது என்ற விஷயத்தை காண்பிக்கவே இவைகளை குறிப்பிடுகிறோம். இந்த சரிவு விநியோகம் தேவை என்பதின் கொள்கையினால் அல்ல, ஆனால் அரசியல் சட்டங்களினாலேயே வந்தது. 1872 தங்கத்திற்கும் மேலான நிலையில் வெள்ளி இருந்தது. தங்கத்தின் மீது பிரியமும் கூட கொண்டு வந்தது. கிறிஸ்தவ ராஜ்யங்களின் பிரதிநிதிகள் யாவருமே தங்களது சொந்த விவசாயிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் எதிரானதொரு சதி ஆலோசனையில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது அவ்வளவு எளிதாக ஒப்புக்கொள்ளக்கூடியதா? இல்லை. இப்படிப்பட்டதொரு முடிவுக்கு வருவதற்கு இந்த உண்மைகள் போதுமானதில்லை. ஆனால் முதலீட்டாளர்கள் என நாம் அழைக்கக்கூடிய பணபலம் பொருந்தியவர்கள் அரசியல் சட்டங்களை ஏமாற்றும் வகையில் திட்டங்களை வகுத்து இப்படிப்பட்டதொரு முடிவை எதிர்பார்த்து செயல்பட்டனர் என்று சொல்லாமல் இருக்க முடியுமா? இளவரசர் பிஸ்மார்க்கின் சாட்சியம் நம்மிடத்தில் உண்டு. மேலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அரசியல் கட்சிக்காரரும் கூட இந்த பாதிப்புக்கு சாட்சிகளாய் இருக்கின்றனர். ஆகவே மோசடி மூலம் சிறிய அளவில் சாசனம் எனும் ஒளி உலக பண மதிப்பீடுகளாகிய 2 உலோகங்களிடையே செருகப்பட்டது. இதன் மூலம் வெள்ளியின் மதிப்பு இறக்கப்பட்டு தங்கத்தின் மதிப்பு இரட்டிப்பாக்கப்பட்டது. மேலும் இப்போது இந்த தீமையை உற்று பார்த்து அரசியல்வாதிகள் பிரமித்து நிற்கின்றனர். மட்டுமன்றி வெள்ளியை மறுபடியும் பழைய நிலைமைக்கே கொண்டு வருவதனால் நிலைமை இன்னும் மோசமாக மாறிப்போவதோடு கடன் கொடுத்தவர்களை நஷ்டத்தில் விட்டுவிடுவதோடு ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கும் பிரிவினருக்கு பாதிப்பையும் நஷ்டத்தினையும் ஏற்படுத்தும் என்று உணர்கின்றனர். முதலீட்டாளர்கள் மிகவும் கூடுதலான லாபத்தை பெற்றதோடு மட்டுமன்றி தங்களது எல்லா சொத்து மற்றும் வருமானங்களிலும் அதன் மதிப்பை இரட்டிப்பாக்குகிறார்கள். மனித சமுதாயத்தின் உயிரோட்டமான பொருளாதாரத்தின் மீது தனது பிடிப்பை இழந்து போவதை விட புரட்சி அல்லது குழப்பமான ஒரு கலவரத்துக்குள் சமுதாயத்தை இவர்கள் தள்ளிவிடுவார்கள். தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முதலீட்டாளர்கள் தங்கள் பலத்தை உபயோகப்படுத்துவர். வங்கியில் தாழ்மையுடன் கடனுக்காக காத்து நிற்கும் ஏராளமான வகுப்பினரை இவர்கள் கட்டுப்படுத்துகின்றனர். கடன் வாங்கும் சர்வதேச அரசாங்கங்களையும் பத்திரிகை துறையையும் கூட கட்டுப்படுத்துகின்றனர். இந்த மோசக்காரருடைய கணத்தையும் தாராள குணத்தையும் நம்பும்படியும் அவர்களுடைய அதிகாரத்துக்கும் கோபத்துக்கும் அஞ்சவும் பொதுமக்கள் தூண்டப்படுகின்றனர். இதனோடு கூட மிகப்பெரிய செல்வாக்கு நிறைந்த சம்பளக்காரர்களாகிய அதிகாரிகளும் குமாஸ்தாக்களும் திறமை வாய்ந்த வேலையாட்களும் தங்களது நன்மைகள் இவர்களுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு இருப்பதையே காண்கின்றனர். அவர்களது ஆதரவு இல்லாவிடில் மிதவாதிகளும் அனலற்றவர்களாக இருப்பார்கள்.
அவர்களது கொள்கையை பொறுத்த மட்டில் இவர்கள் நடுநிலை வகித்து இந்த மோசக்காரருக்கும் எதிராக எதையும் ஒருமனப்பட்டு பேச மாட்டார்கள். இந்த மோசடி மற்றும் வஞ்சகமான நடவடிக்கைகளுக்கு சாட்சியாக அநேகம் இருக்கின்றன. பின்வரும் சில போதுமானவைகள். செனட்டர் தர்மன் கூறுகிறார், சட்டசபை மேலவையில் ஒரு மசோதாவானது நிலுவையில் இருந்த போது இது பெரும் பண அச்சடிப்பில் மாறுதலை கொண்டு வரவும் நாணயத்தினை ஒழுங்குபடுத்தவும் ஒரு சில காரியங்களை நிர்ணயிக்கவும் கொண்டுவரப்பட்ட மசோதா என்று மிகவும் சாதாரணமாய் நினைத்தோம். ஆனால் இந்த மசோதாவை கொண்டு வந்த குழுவின் அங்கத்தினரை தவிர எனக்கு தெரிந்த வேறு ஒருவருக்குமே நாணய மதிப்பு குறைப்புக்கு குருட்டாட்டமாய் கொண்டு வரப்பட்ட மசோதா என்ற எண்ணமே வரவில்லை. காங்கிரசினல் ரெட் கார்ட் தொகுதி 7 பகுதி 2 45வது சட்டம் பிரிவு 2 பக்கம் 1064 பார்க்கவும். செனட்டர் கான்ஃபிளிக் 1876 மார்ச் 30 செனட்டர் கோகேவின் மசோதா S-263 மீது கருத்து தெரிவிக்கும் போது வெள்ளி நாணயங்களை சட்டப்படி ஏலத்தில் விடும் சம்பந்தப்பட்ட சட்டத்தை அமல்படுத்தும் நேரத்தில் ஆச்சரியத்தோடு தெளிவாய் கூறுகிறது. செனட்டரையோ அல்லது செனட்டின் உறுப்பினர் ஒரு கேள்வியை கேட்க செனட் தலைவர் அனுமதிப்பாரா? அமெரிக்க டாலர் என்பதே இனி சட்டப்படி இருக்க போவதில்லை என்பது உண்மையா? அப்படியானால் இந்த மசோதாவின் மூலம் அரை டாலர் கால் டாலர் மற்றும் வெள்ளி நாணயத்தினால் மட்டுமே செய்யப்பட்டு அது நாணயமாக உபயோகிக்கப்படும் என்பது உண்மையா? 1878 பிப்ரவரி 15 சென்டர் அலிசின் கூறுகிறார், 1873 மசோதாவில் ரகசியமான சரித்திரம் கூறப்பட்ட போது கதிரங்களின் அவயமானது தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை தயாரிக்க முற்படுவதும் இரண்டு நாணயங்களையுமே நமது சொந்த நாணயத்துக்கு பதிலாக பிரான்ஸ் நாட்டுடன் தொடர்பு கொள்ளும் நோக்கத்துடன் கொண்டு வரப்படுவதுதான் உண்மையா? 1873 இந்த விஷயமானது உண்மையாக ஆராய்ந்து பார்க்கும் நிலைமையில் இருந்தது. அதன் பிறகு இதே மசோதாவானது மாற்றப்பட்டது. மதிப்பிற்குரிய வில்லியம் டி கெல்லி மசோதாவிற்கு பொறுப்பானவர் 1878 மார்ச் 9 பிரதிநிதி அவையின் முன் பேசும் போது அவர் கூறியவை, வெள்ளி டாலர் நிர்ணயத்தை செல்லாதாக்கும் மசோதாவை கொண்டு வருவது குறித்து நான் கூறுவது என்னவெனில், நாணய குழுவின் தலைவராக இருந்தும் கூட நமது நாணய முறைமைகளிலிருந்து வெள்ளி டாலரானது செல்லாது போகும் என்ற உண்மையை குறித்து நான் அறியாமல் இருந்து விட்டேன். மதிப்பிற்குரிய செனட்டர் திரு பிரெயின் மற்றும் ஊரிஸ் அப்போதைய சபை உறுப்பினர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் சில நாட்களாய் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். மசோதா வெளியான போது அது பண மதிப்பை வீழ்த்திவிட்டது என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்காவது தெரியுமா என்றார் திரு பிரெயின். இல்லை, அதை அறிந்த 3 அங்கத்தினர் சபையில் இருக்கிறார்கள் என்பதை நான் நினைத்து பார்க்கவே இல்லை என்று திரு ஊரிஸ் கூறினார். மறுபடியும் 1879 திரு கெய்லி கூறுகிறார், என்னை பொறுத்த மட்டில் நாணய குழுவினர் எடை பார்த்து அதை அளந்து அசல் மசோதாவாக சமர்ப்பித்தவர்கள் தகுதியானவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் மிகவும் கவனத்தோடு அதன் விதிகளை ஆராய்ந்தனர். அதன் செய்தியாளராகிய நான் இதை அறிவிக்கிறேன், இந்த மசோதாவில் தரமான வெள்ளி டாலருக்கும் வியாபார டாலருக்கும் சேர்த்தே வழிமுறைகள் இருக்கின்றன. தரமான டாலரானது செல்லாததாகும்படி செனட் பிரிவு சட்டப்பூர்வமாய் அமலாக்கிய பிறகு இதை குறித்து வெகு காலமாய் எதையும் கேட்க இயலவில்லை. அதன் சரித்திரத்தை குறித்து நான் வெளிப்படையாய் தெரிவிப்பதற்கு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அமெரிக்க நாட்டின் வெள்ளி டாலர் நிர்ணயமானது செல்லாததாக்கப்பட்டதை போன்றதொரு ரகசியம் இந்நாட்டின் அரசியல் சரித்திரத்திலேயே கிடையாது என்று கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இது ஏன் எப்படி வந்தது என்று சொல்வதற்கு ஒரு மனிதனையும் நான் இதுவரை காணவில்லை. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 556 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.